ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, கோசியும் ரவையும் வச்சு ஒரு பக்கோடா டைப் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து ரவை எடுத்துருக்கோம், அதாவது ஒரு 150 கிராம் ரவை எடுத்துருக்கோம். அப்புறம் கோஸ் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த வாழைக்காயெல்லாம் பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லையா, அந்த இதில் சீவுனா தான் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பக்கோடா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு மைதா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரவை எடுத்திருக்கோம் இல்லையா, 150 கிராம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைதா எடுத்திருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணோம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். கையிலலாம் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. அப்புறம் ஆனியனையும் வந்து நீங்கள் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கணும். இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மசாலா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோஸில் இருக்க தண்ணியை வந்து இதில் எடுத்துக்கும். அப்படி தண்ணி பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் பசங்கிட்டு ஒன்று காமிக்கிறேன் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருதுன்ட்டு. ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், அப்போ தான் வந்து பக்கோடா போட முடியும். இதில் வந்து நான் எண்ணெய் சொன்னது வந்து எண்ணெய் சூடு எண்ணெய் தான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும். அப்போ தான் வந்து பக்கோடா நல்லா முருகலாக வரும். சரி வாங்க, நான் பொறிக்கும் போது காமிச்சு நான் கடையில் ஊற்றிருக்கேன். ஸோ ஃப்ளேமை வந்து உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையும் வைக்காங்க, ரொம்ப லோ வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை எடுத்து போடுங்க. சரி, இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. நம்ம ரொம்ப பெரிய பீஸாக போட வேண்டாம். ஸோ பெரிய பீஸாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. இது ரவையில் செய்கிறதுனா அந்த பக்கோடாவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறுமொறும் வரும். நான் எடுக்கும்போது உங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கப்படுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சோடனே ஒரு 2 நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் பக்கோடா போட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். டேஸ்டியான மொறுமொறு ரவா கோஸ் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீ மிக்ஸ் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், இல்லை ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து ரவையில் போட்டு செய்கிறோம். சரிங்களா, ஓகே. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.